हेलो एवरीवन, आई एम अस्मा फ्रॉम अस्मास किचन। இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது கர்ட் சிக்கன் ரெசிபி. ரொம்ப டெலிஷியஸான ஒரு கிரேவி தான் இது. நம்ம ரைஸ், சிக்கன் ரைஸ் கூட, அப்புறம் சப்பாத்தி கூட, இதுக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். சிக்கன் 300 கிராம் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, அப்புறம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், மசாலாவில் நான் கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் தயிர் 1/2 கப். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம அரைக்க வேண்டியதை பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மிக்சியில் கொத்தமல்லி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், தயிர், அப்புறம் எடுத்துருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா மசாலாவையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை நம்ம மூடி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 விசில் எடுத்துடலாம். பாருங்கள், இது சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. கர்ட் சிக்கன் கறி ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி இது. இதுக்கு மேலே 1/2 ஸ்பூன் நீங்கள் பட்டர் போட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க. அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.